யுவா, உனக்கு எதிராக களத்தில் இறங்கிட்டேன். நீ இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாட்டி, நம்ம வீட்டுல ஆச்சரியத்திலயும் ஆச்சரியமா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அப்படி என்ன நடந்துட்டு இருக்கு? அப்பா கிச்சன்ல குக் பண்றாரு. கிச்சன் ஃபுல்லா அப்பாவோட சமையல் வாசனையா தான் இருக்கு. அப்பா ஷெஃபாவே மாறிட்டாரு. எனக்கா சொல்ற? என்னால நம்பவே முடியல. நீங்களே போய் பாருங்க. என்னப்பா, எனக்கு எல்லாமே இன்னைக்கு சமையல்ல இறங்கிட்டீங்க? ஏன் நான் சமைக்க கூடாதா? கௌசல்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி இப்படி கரண்டியை புடிச்சா கெத்து என்ன ஆகுறது? ஏ ஹாபிஸ்ல குக்கிங்கும் ஒண்ணு. ஆமா பிரீத்தி, கௌதம் நல்லாவே சமைப்பா. கௌசல்யாவுக்கு அடிக்கடி சமைச்சு கொடுத்திருக்கா. கௌதம், நீ கௌசல்யாவுக்கு சமைச்சு கொடுத்திருக்கலாம். ஆனா நானும் யமுனாவும் இருக்கிறப்போ நீ சமைக்க கூடாதுப்பா. இல்ல இல்ல, இன்னைக்கு நான் தான் பண்ணுவேன். நீங்க எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஐயோ யமுனா, உன்னை ஒரு வேலையும் செய்ய விட்டது இல்ல. நீ சமையல் பண்றது அவளுக்கு தெரிஞ்சா அவ மனசு கஷ்டப்படும்பா. நான் பாத்துக்கிறேன், நீ போ. நோ, இன்னைக்கு சமையல் நான் தான். நான் முடிச்சு கூப்பிடுறேன், நீங்க எல்லாம் கிளம்புங்க. ஏன்பா நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிற? பாட்டி, அப்பாவோட ஜாலி மூட கெடுக்காதீங்க. அப்பாவே சமையல பண்ணட்டும். இங்க இருந்து நான் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றேன். யார் இருந்தாலும் எனக்கு சமையல் ஒழுங்கா வராது. நீயும் கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். அப்பா நான் இருக்கேன்ப்பா. ப்ளீஸ் மா, சொன்ன கேளுமா. அப்பா பாத்துக்கிறேன், நீ பாட்டி கூட்டிட்டு கிளம்பு. உங்க சமையல் சீக்கிரம் தெரியக்கூடாதுன்னு இப்படி பண்றீங்க போல இருக்கு. சரிப்பா, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. பாட்டி வாங்க போலாம். Perfect. ஏய் யுவா, செம்ம டேஸ்டா பண்ணி என் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு தனியாக எடுத்து வைக்கிறேன். இப்போ நீ சாப்பிட்றதுக்கு உப்பையும் காரத்தையும் கொட்டி வைக்கிறேன். பிடிக்காதவங்கள அடிச்சு வெட்டி பார்த்திருப்ப, திட்டி வெட்டி பார்த்திருப்ப, சாப்பிட வச்சு வெட்டி பார்த்திருக்க மாட்டேன். இன்னைக்கு பார்க்க போறேன். வாங்க வாங்க, சாப்பாடு ரெடி. நீங்க உட்காருங்க, நான் பரிமாறேன். இன்னைக்கு நான் சமைச்சிருக்கேன். நீ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேன். சரி. ஆமா, நீ நீங்கலாம் சாப்பிட்டு வந்துட்டீங்க. எங்க அந்த செக்யூரிட்டி பையனை காணோம்? யாரு? யுவாவை கேக்குறியா? அவன் நம்ம கூட என்னைக்கு சாப்பிட்டுருக்கான்? அவன் ரூம்ல சாப்பிடுவான்பா. மத்த நாள் எப்படியோ இன்னைக்கு நான் சமைச்சிருக்கேன். இன்னைக்கு அவனும் நம்ம கூட உட்கார்ந்து சாப்பிடணும். என்னங்க இது அதிசயமா இருக்கு. காலையில நீங்க சமைச்சதே என்னால நம்ப முடியல. இப்போ யுவாவை ஒன்னா சாப்பிட கூப்பிடுறதையும் என்னால நம்ப முடியல. நம்ம கூட வர்க் பண்றவன்னு நினைக்காம அந்த யுவாவுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கறது எனக்கு சந்தோஷமா இருக்குங்க. ஏம்பா யுவா நல்ல பையன் இப்போது புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே போதும். எல்லாரையும் புரிஞ்சுதானமா அவனும். பிரீத்தி அவனை போய் சாப்பிடக்கூடணும். சரிங்கப்பா. என்ன ஸ்பெஷல்? ஹலோ மிஸ்டர் செக்யூரிட்டி, உங்க பாஸ் உங்களை கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாரா? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. அப்பா உன்னை சாப்பிட தான் கூப்பிடுறாரு. என்ன சாப்பிட கூப்பிடுறாரா? இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி இன்னைக்கு குக் பண்ணது என் அப்பா தான். வாவ், என் மாமனாருக்கு குக் பண்ணலாம் தெரியுமா? அப்படின்னா மேரேஜ்க்கு அப்புறம் மாமாவை வெரைட்டியா குக் பண்ண வச்சு சாப்பிட வேண்டியதா? அடட, மாமனார் கையால சாப்பிடுற அளவுக்கு நான் மச்சக்கார மருமகனா இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல. ஹலோ, உன் லவ்வையே அக்கா இன்னும் ஏத்துக்கல, அதுக்குள்ள ஓவர் இமேஜினேஷன் பண்றியே. ஹலோ மச்சினி, இந்த ஜென்மத்துல நான் தான் அக்காவுக்கு புருஷன், அது தெரிஞ்சுக்கோ. சூப்பர். என்ன சூப்பர்? நீ என்ன மச்சினின்னு கூப்பிட்டது உனக்கு பிடிச்சிருக்கா? சரி, இனிமே மச்சினின்னு கூப்பிடுறேன். ஓகேடா மாமா, வா போய் சாப்பிடலாம். எங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க, என்ன விட நல்லா சமைச்சிருக்கீங்க. ஆமாண்டா, பிரமாதமா பண்ணிருக்க. அப்படியே என் கைப்பக்கம் உனக்கு வந்துருச்சு பாரு. வாப்பா உட்கார். என்ன ஒரு ஆளா மதிச்சு சாப்பிட கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் அங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். இங்கே உட்கார். இல்ல பரவாயில்ல சார், மரியாதை மனசு இருந்தா போதும். உட்கார். யுவா, நீ எங்க வீட்ல ஒரு ஆளுன்னு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, ஒன்னே யோசிக்காத, உட்காரு. சரி யுவா, தட்ட கொடு. இருங்க, அது இல்ல இது. என்னப்பா யுவாவுக்கு மட்டும் தனியா வச்சிருக்க? அது உங்களுக்கு ஆயில் கொஞ்சம் கம்மியா விட்டு சமைச்சிருக்கேன். யுவா வயசு பையன்ல, அதான் நெய்ய கொஞ்சம் அதிகம் விட்டு சமைச்சிருக்கேன். யுவா, எங்க அப்பா உன்னை மட்டுமே ஸ்பெஷலா கவனிக்கிற அளவுக்கு அவரை இம்ப்ரெஸ் பண்ணிட்ட போல இருக்கு. என்ன பாக்குற? சாப்பிடு. ஓகே சார். ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல? என்னப்பா டேஸ்ட் நல்லா இருக்கா? சாப்பிடு.